ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோயின்னு பார்த்தா சர்க்கரை நோய் தாங்க. இன்றளவில் இது எல்லாருக்குமே பொதுவாக இருக்குது. நமது உடலில் உள்ள ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு தான் இந்த சர்க்கரை நோய். கட்டுப்பாடில்லாத சர்க்கரை ரத்தத்தில் கலந்தே இருக்கும் என்பதனால ரத்தம் போகும் உறுப்புகள் அனைத்துமே சேதப்படலாம். அந்த வகையில் தற்போது சர்க்கரை நோயை கவனிக்காமல் விட்டோம்னா உண்டாகக்கூடிய ஆபத்துக்கள் என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும் போது நல்ல கொழுப்பான HDL குறைந்துவிடும். இதனால் LDL அதிகரித்து கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்துவிடும். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் போது இரத்த அழுத்தம் உயர்ந்துவிடும். இதனால் அதிக இரத்த அழுத்தம் உண்டாகி பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டாகிவிடும். அதிகரிக்கும் குளுக்கோஸ் அளவால் கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு அங்கே சிதைவை உண்டாக்குகின்றன. அந்த பாதிப்பை சரிப்படுத்தும் விதமாக அங்கு புரோட்டீன் ஒன்று சதை போல் உருவாகுகிறது. இதுவே கண் பார்வை திறன் குறைய காரணமாகிறது. இரத்தத்தில் அதிகரிக்கும் குளுக்கோஸால் இரத்தம் அடர்த்தியாகும். இதனால் சிறுநீரகத்தில் உள்ள நெஃப்ரான்கள் இரத்தத்தை வடிகட்ட முடியாமல் திணறும். அதோடு சிறுநீரகத்தில் அதிக அளவு புரோட்டீன் வெளியேறிவிடும். இதனை கவனிக்காமல் அப்படியே விட்டால் 10 வருடங்களில் சிறுநீரகம் பாதித்து இறுதியில் சிறுநீரகம் பழுதடையும் அபாயம் ஏற்பட்டுவிடும். கைகால்களில் நடுக்கம் உண்டாகும். எல்லா இணைப்புகளிலும் வீக்கம், வலி உண்டாகும். நரம்புகளில் தேக்கம் உண்டாகி இரத்த ஓட்டம் பாதிக்கக்கூடும். வலைப்பின்னல் போல் ஆங்காங்கே உருவாகிவிடும். தலையிலிருந்து பாதம் செல்லும் நரம்பு வரைக்கும் பாதிக்கப்படும் போது பாதங்களுக்கு சரியாக ஊட்டம் மற்றும் இரத்தம் போகாததால் மரத்து போய் பாதங்களின் வடிவம் மாறும். ஷூ அல்லது பாதத்தை மூடும் வகையில் போடும் செருப்புகளால் சிறிய காயம் அல்லது கொப்புளம் போல உருவாகி குணப்படுத்த முடியாத நிலையில் இறுதியில் பாதம், ஏன் கால்களை இழக்க கூட நேரிடும். அதிக குளுக்கோஸ், இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் ஆகியவை இதயத்தில் இரத்த ஓட்டத்தை குறைய செய்துவிடும். இதனால் பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் மற்றும் இதர இதய நோய்களை உண்டாக்கிவிடும். சாதாரணமாக சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் வாழும் வாழ்நாளை விட 13 வருடங்கள் குறைவாகத்தான் சர்க்கரை நோயாளிகள் வாழ முடியும். எனவே சர்க்கரை நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அவற்றை குறைப்பதற்கான முயற்சிகளில் கவனத்தை செலுத்துங்கள் நண்பர்களே. நன்றி.